விரைவு செய்திகள். நாகையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களிடம் கலந்துரையாடிய அமைச்சர்கள் பல்வேறு பணிகள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். மேலும் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் விவரங்களை கேட்டதுடன் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். சட்டவிரோதமாக ஆவின் பால் கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் எச்சரித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு ஆவின் நிறுவனம் செயல்பட்டு வருவதாக கூறினார். அனைவரின் பிரச்சினைகளும் பகுப்பாய்வு செய்து விரைவில் தீர்க்கப்படும் என்றும், ஆவின் நிறுவனத்தை மேம்படுத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யக்கோரி அளிக்கும் விண்ணப்பங்களை கையாள்வது தொடர்பாக விரிவான நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடந்த ஏப்ரல் 17 விண்ணப்பம் அளித்துவிட்டு அதன் மீது விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்க அவகாசம் வழங்காமல் வழக்கு தொடர்ந்தது நல்ல நடைமுறை இல்லை என கூறினார். மேலும் விண்ணப்பங்களை கையாள்வது தொடர்பாக விரிவான நடைமுறைகளை வகுத்து அனைத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்றும் பதிவுத்துறை தலைவருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தொழில் கலைப்படிப்புகளுக்கான டென்டாக் மாணவர் சேர்க்கை தொடங்கியிருப்பதாக அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை கூறிய அவர், நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகளுக்கான பிடெக், பிஎஸ்சி வேளாண்மை உள்ளிட்ட படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்றார். விண்ணப்பத்தை அளிக்க ஜூன் 6 கடைசி நாள் என்று குறிப்பிட்ட அமைச்சர், புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதி வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு அறிவித்துள்ள மகளிர் மேன்மை சிறுசேமிப்பு திட்டம் தொடர்பான முகாம் ராமநாதபுரம் மாவட்டம் சூரன்கோட்டையில் இன்று நடைபெற்றது. ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த முகாமில் திட்டம் தொடர்பாக பெண்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. அஞ்சலக ஆய்வாளர்கள் மனோஜ் கலந்து கொண்டு இந்த ஆலோசனைகளை வழங்கினார். முகாமில் 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் அஞ்சலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்மாநில அளவிலான யானைகள் கணக்கெடுப்பு பணி முதன்முறையாக தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் வனத்துறையினர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கேற்று கணக்கெடுப்பை மேற்கொண்டு வருகின்றனர். கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் தகவல்கள் துல்லியமாக இருக்கும் பொருட்டு 321 கிலோமீட்டர் சதுர பரப்பில் அமைந்துள்ள முதுமலை காப்பகம் 465 வட்டாரங்கள் மற்றும் 25 வனசரங்குகளாக பிரிக்கப்பட்டு தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சத்தியமங்கலம், ஆசனூர், தாளவாடி, கடம்பூர, பவானிசாகர் உள்ளிட்ட 10 வனசரகங்களிலும் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நடந்து சென்று யானைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் வனவர், வேட்டை தடுப்பு காவலர், தன்னார்வலர் என மொத்தம் 300 பேர் 3 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து ஈடுபட்டு வருகின்றனா்.